ஓம் சக்தி ஜெய் பிரத்யங்கிரா ஜெய ஜெய பிரத்யங்கிரா ஜெய பிரத்யங்கிரா ஜெய ஜெய பிரத்யங்கிரா தாயே பிரத்யங்கிரா அம்மா பக்தி ட்ரீம் நேயர்களுக்காக உங்கள் குருமகா சன்னிதானம் மடபாதி ஆதீனம் சிம்மாசனேஸ்வரியின் அருளால் எல்லோரும் வளத்தோடு வளத்தோடு நலத்தோடு வாழ்க பல்லாண்டு. பக்தி ட்ரீம் நேயர்களே, சூட்சும வழிபாடு என்று சொல்லுவார்கள் சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் யோகிகளும். சூட்சமமாக ஒரு அம்பாளை வழிபட்டு வந்தார்கள் என்றால் வாராகி, பிரத்யங்கரா, ஷியாமலா போன்ற தெய்வங்கள் எல்லாம் சூட்சமமாக சூட்சம ரூபத்தில் வழிப்ப உலகத்துக்கு தெரியாத வண்ணம் வழிபட்டு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சு வழிபடுறாங்க. இந்த அன்னை எம் தேவி அதர்வன பத்திரக்காளி பிரத்யங்கிரா தேவி, ரிக்வேதம், யஜர்வேதம், சுவாம வேதம், அதர்வன வேதம், நான்கு வேதங்கள் எம்பெருமானால் படைக்கப்பட்டாலும் அந்த நான்காவது வேதங்களுக்கு அதர்வன வேதத்துக்கு தலைவியாக விளங்கக்கூடியவள் தான் பிரத்யங்கிரா தேவி. பிரத்யங்கிரா அப்படின்னா அந்த தேவிக்கு மற்றொரு பெயர் அபராஜிதான்னு பேர். அபராஜிதா அப்படின்னா அவளை யாரும் வெல்ல முடியாது, அவ பக்தர்களை யாரும் நெருங்க முடியாது. அப்பனா பாருங்க அவளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல், எவ்வளோ பெரிய பலம். பலாயஸ்வாகா என்று சொல்வார்கள், அந்த பலம் நிறைந்தவள் பிரத்யங்கிரா தேவி. அதாவது செய்வினைகள் வராமல் தடுப்பவள் பிரத்யங்கிரா தேவி. பிரத்யங்கிரா வணங்கினா உங்களுக்கு வராது, பிரத்யங்கிரா பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு செய்வினை வராது. வந்து விட்டால் எடுப்பவள் வாராகி தேவி. பிரத்யங்கிரா எங்கெல்லாம் இருக்கிறாளோ அங்கெல்லாம் வாராகி இருப்பா, பிரியாது, இணை பிரியாமல் இருக்கும். பிரத்யங்கிரா இருக்கிற இடத்துல பைரவர் இருப்பார், அதுவும் இணை பிரியாது. ஏன்னா சர்வேஸ்வர பத்னி சொல்லுவாங்களே, ஓம் பைரவ பூஜிதாகே நமக, ஓம் சித்த பைரவ சேவிதாகே நமக, ஓம் அஷ்ட பைரவ சேவிதாகே நமக அப்படின்னு பைரவ பத்தின் எகி நமகன் வரும். பைரவ பத்தினி அம்பாள் பிரத்யங்கிரா தேவி. செங்கல்பட்டுக்கு மிக அருகாமையிலே மதுராந்தகம் செல்லுகின்ற வழியிலே மாமண்டூர் பாலாற்றங்கரையின் மேற்கே 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் மாமண்டூர் வடபாதி என்னும் பூமாத்தம்மனுடைய இந்த திருத்தலத்திலே அன்னை அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு அமாவாசையும் நெகும்பலை என்று சொல்லக்கூடிய பிரத்யங்கிரா தேவியினுடைய யாகம் இங்கே நடக்கும். நெகும்பலைனா என்ன அப்படின்னா, முதல் முதல் இந்திரஜித்து ஒரு ராமர் லக்ஷ்மணர்களை வீழ்த்தணும், அதற்கு என்ன வழி? ராமர் லக்ஷ்மணர்களை யாராலும் ராமநாமம் சொன்னாலே ஒன்றும் பண்ண முடியாது, ராமர் லக்ஷ்மணர்களை எப்படி வீழ்த்த முடியும், என்ன வழி? சரி, அதர்வணபத்திற்காலே உக்ரபிரத்யங்கிரா வேள்வி பண்ணால் நிச்சயமாக அதுக்கு பலன் கொடுப்பா, அது நல்லாவே தெரியும். அதனால் இந்த வேள்வியை பண்ணி ராமர் லக்ஷ்மணர்களை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு அந்த வேள்வியை பண்ணும்போது தான் இந்த விஷயம் அனுமனுக்கெல்லாம் தெரிஞ்சு வாயு வேகத்தில் காற்றெல்லாம் அடித்து அந்த வேகத்தை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்தி ராமர் லக்ஷ்மணர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். ஏன்னா நடத்தியிருந்தா ராமாயணமே இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட பலமிக்கது தான் இந்த பிரத்யங்கிரா தேவியினுடைய வேள்வி. அது எந்த ஊரில் இந்த உலகத்தில் முதல் முதல் நடக்குது அப்படின்னா, அந்த வேள்வி இந்த உலகத்தில் முதல் முதல் நடந்தது நெகும்பலை என்ற ஒரு ஊரில். அதனால் அந்த வேள்விக்கு நெகும்பலை வேள்வி, நெகும்பலா வேள்வி, நாளடைவில் மிளக்காய் வேள்வி என்று சொல்வார்கள். ஏன்னா காஞ்ச வெற்றல் மிளக்காய், நீட்டு மிளக்காயை அந்த ஏகத்தில் போட்டு மூட்டை முட்டையாக கொட்டினாலும் நெடி வராது. அந்த ஏகத்தில் போட்டு பிரத்யங்கிரா தேவிக்கு ஏகம் பண்ணுவது மிக சிறப்பு. இங்கே ஒவ்வொரு அமாவாசைக்கும் 1000 பேருக்கு மேலே வருவாங்க. சிறப்பாக அந்த வேள்வி நடக்கும், நல்ல பலன், கண்கண்ட பலனை அடைகின்றார்கள். யாரெல்லாம் பிரத்யங்கிராவை பிடிச்சாங்களோ அவளுக்கு எந்த கஷ்டமும் வராது. பிரத்யங்கிரா தேவி வேள்வியில் இன்னொரு சிறப்பு இருக்கு. அவள் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுவை மாலையாக அணிந்தவள், ராகு கேதுவை மாலையாக அணிந்தவள், சனி பகவானை காலில் மிதித்து கொண்டிருப்பவள், சப்த கன்னிகள் 7 நாகங்களாக குடைபிடித்துக் கொண்டிருப்பவள், நெற்றிக்கண்
சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணி உடையவள், மிகப்பெரிய சாநித்தியமானவள் பிரத்யங்கிரா தேவி. அந்த பிரத்யங்கிரா தேவியை யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ ராகு கேதுவால் பாதிப்பு வராது, சனீஸ்வர பகவானால் பாதிப்பு வராது. வராதுன்னா நம்ம கர்மாவினையை நம்ம அனுபவிக்கணும். இன்னைக்கு கீழே உழுந்து கால் உடையணும்னா கால் உடையாது, விதி கால் உடையணும், ஆனால் உடையாது, தேய்ச்சின்னு போய் தப்பிக்கலாம், நிச்சயமாக காப்பாற்றுவாங்க. பிரத்யங்கிரா என்னை காப்பாற்று, பிரத்யங்கிரான்னு யார் குரல் எடுத்தாலும், அபயம் பிரத்யங்கிரா என்று கூப்பிட்டாலும் ஓடோடி வருகின்ற ஒரு தாய் குழந்தையாக என்றால் பார்ப்பதற்குத்தான் உக்ரம். அவ்வளவும் பார்த்தீங்கன்னா குழந்தையெல்லாம் காப்பாற்றக்கூடியவள் தான் பிரத்யங்கிரா தேவி. நான் நிறைய பேர் சொல்லுவேன், இந்த பிரத்யங்கிரா யாகத்தில் முழுவாத இருக்கிற பெண்கள் வந்து இந்த யாகத்துக்கு வரலாமான்னு வாங்க, தாராளமாக வாங்கணும். அடுத்த வாரம் குழந்தை பிறக்க போகுது, இந்த வாரம் அமாவாசை பிரத்யங்கிரா வேலி, அது வரையில் ஒரு அம்மையார் வந்தது, குழந்தை ரெண்டு குழந்தை பலமாக நல்ல குழந்தையா அந்த பெண்மணிக்கு, அந்த குழந்தை நல்லா இருக்கு. அதாவது முழுவாத இருந்தால் கூட வரலாம், ஏன்னா பிரத்யங்கிரா வந்து காளி ஒரு அந்த சப்த கன்னிகளை பார்த்தீங்கன்னா காளின்னு வரும், குழந்தையை காப்பாற்றக்கூடிய தெய்வம் அவள். குழந்தைய வயிற்றில் இருக்கும் கருவில் இருக்கும் கருவளர் குழந்தையை காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வம் தான் பிரத்யங்கிரா. அதனால் கரிய நிறம் நீல ஆடை, ஏன்னா பிரத்யங்கிரா தேவி வந்து ஒருவனை கொள்வதற்காக, ஒருத்தனை சம்மாரம் பண்ணுறதுக்காக அவதாரம் பண்ணலை. அவள் உக்ர தெய்வம்னு பேரை தவிர, நரசிம்மருடைய உக்ரகத்தை சாந்தம் பண்ணுறதுக்காக பேருண்டம் என்ற ஒரு பட்சியாக அந்த நரசிம்மருன்றது பேருண்டன்னு ஒரு பட்சி உருவாகவும், அந்த பட்சியோடு போராடி சரபேஸ்வர அவதாரம் எடுத்து, பைரவர் தான் சரபேஸ்வரர், சரபேஸ்வர அவதாரம் எடுத்து, அந்த சரபேஸ்வர அவதாரம் எடுத்தும் முடியலன்ற பட்சத்தில் சிவபெருமானுடைய அந்த நெற்றிக்கண்ணை அந்த திறந்து 1000 தலை 2000 கரங்கள் ரத்தம் சொட்டும் நீண்ட நாக்கு கரிய நிறம் நீல நிற ஆடையோடு திற்று பொற்கள் வங்கக்கடல் போன்ற வாயோடு பிரத்யங்கிரா தேவி அவதாரம் பண்ணுற. அந்த பிரத்யங்கிரா தேவி போய் தான் அந்த நரசிம்மரை கட்டி பிடிச்சி அந்த நகத்தால் நரசிம்மர் உடம்புலேருந்து அந்த அசுரனுடைய ரத்தத்தை வெளியில் எடுக்கிறான். அப்புறமா தான் நரசிம்மர் சாந்தமாகிறாரு, குழந்தை பிரகலாதன் அப்புறமா தான் கிட்டவே போகிறோம். இந்த பிரத்யங்கிரா தேவியை வழிபடுகின்ற அடியார்கள், இந்த பிரத்யங்கிரா வேள்வியில் திறந்து கொள்ளும் அடியார்கள், அந்த வேள்வியை பண்ணுகின்ற செய்கின்ற மகான்கள் சுவாமிகள் நல்லவர்களாக இருக்கணும். இந்த வடபாதியில் நம்ம தூய்மையாக பண்ணுறோம், அப்படி பண்ணுற அந்த வேள்வியில் கலந்து கொள்கிற அடியார்களுக்கு மிகப்பெரிய கவசமாக விளங்கக்கூடியவள் தான் பிரத்யங்கிரா தேவி, பாதுகாப்பு வளையமாக விளங்கக்கூடியவள் தான் பிரத்யங்கிரா தேவி. நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுடன் வந்து உங்களை காப்பாற்றுவா, உறுதியாக காப்பாற்றுவா, ஆபத்துக்கள் வராமல் காப்பாற்றுவா. ஆபத்துக்கள் வராமல் காப்பாற்றுற தெய்வம் எது அது தெரியுமா? சக்கரத்தாழ்வார், சுதர்சன ஆழ்வார், நரசிம்மர். ஜெய் சிம்மா என்று சொன்னால் போதும், ஜெய் பிரத்யங்கிரா என்றால் போதும், பிரத்யங்கிரா. இவங்கெல்லாம் தான் ஆபத்து நேரத்தில் வந்து காப்பாற்றக்கூடிய மகாசக்திகள். இந்த பிரத்யங்கிரா தேவி வந்து சர்வேஸ்வருடைய நெற்றிக்கண்ணை அவதாரம் பண்ணுவாங்க, அவங்களுக்கே நெற்றிக்கண் இருக்கும். உடலில் மண்டை ஓட்ட கபாலத்தை பூணலாக போட்டுட்டு இருப்பாங்க. பிரத்யங்கிரா தேவியினுடைய அந்த திரிசூலம் இருக்கே, சூலினி துர்காவாக இருக்கின்றார். சூலினி துர்க் சர்வேஸ்வருடைய ரெண்டு ரெக்கையில் ஒரு ரெக்கை பிரத்யங்கிரா, ஒரு ரெக்கை சூலினி துர்கா, இவங்க ரெண்டு பேரும் ஒன்றிணைந்து தான் பிரத்யங்கிரா. இந்த பிரத்யங்கிராவை யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ சத்துரு நாசம், எதிரிகள் நாசம் அடைவார்கள். அழகாக சொல்லப்பட்டிருக்கு அதர்வன வேதத்தில், அபராஜி தான் அவரை யாரும் மெல்ல முடியாது, ஓ பக்தர்களை யாரும் நெருங்க முடியாது. சர்வேஸ்வர பத்தினியாகிய இந்த பிரத்யங்கிரா தேவியை வழிபடுங்கள். அமாவாசை வடபாதியில் நடைபெறும். நான் என்ன சொல்லுவேன், செய்வினை இருக்கின்றான்லே அந்த ஏவல் என்ற செய்வினைகள், ஏவலை எப்படி விரட்டுறதுன்றான்லே, ஒவ்வொரு அமாவாசையும் கலந்து கொண்டவர்கள் எத்தனையோ பேர்களுக்கு ஏவலே இல்லாமல் போயிருக்கின்ற. இதற்காக செலவுகள் இல்லை, மிளக்காய் போடுறாங்க, வெள்ளை கெடுக்கு போடுறாங்க, வெள்ளை எள்ள போடுறாங்க, எள்ளு கலந்த அன்னம் எள்ளெண்ணத்தை போடுறாங்க, உப்பில்லாத வடையை தீ மெதுவடை உப்பில்லாத வடையை தேனில் தோய்த்து போடுகின்றார்கள். இப்படியெல்லாம் பிரத்யங்கிரா தேவியை மகிழ்விக்கும் போது நமக்கு சத்துரு நாசம், எதிரிகள் இல்லாமல்
யாருக்குமே பயப்பட வேண்டியதில்லை. இன்னைக்கு அடியன் இருக்கின்றேன், அடியன் எல்லாத்துலேயும் வெற்றி பெறுறேன். இப்போ கோவில் திருப்பணி எடுத்தேன், இந்த 8 மாதம் 13 நாளில் இவ்வளோ பெரிய வேலை நடந்திருக்குன்னா, இந்த வேள்வி பண்ணி பண்ணி இந்த கரம் இருக்கு பார்த்தீங்களா, உடம்பு பார்க்கறதுக்கு பலம் இல்லாமல் தெரியலாம். என்னுடைய பலம் மனோபலம் வேற, பவர் வேற. ஏன்னா பிரத்யங்கிரா உள்ள இருக்கிறா, உடம்பெல்லாம் இருக்கிறா, ஊறி இருக்கிறா என் உடம்புல, அவ செய்கிற பலம் தான் அந்த வேலைலாம். இதான் உண்மை. அதனால பிரத்யங்கிரா தேவி இத்தனை வேள்விகள் பண்ண எனக்கு கிடைச்ச பலம் தான் அந்த திருக்கோயிலை கட்டி முடிக்க முடிஞ்சது. அந்த மாதிரி பலம், பலாய சுவாகம், ஆஞ்சநேயரை வழிபட்டா பலம் கிடைக்கும், பிரத்யங்கிரா வழிபட்டா பலம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா. அதனால இன்னொரு விஷயம், முருகப்பெருமானுடைய வேல்ல ஒரு முகம், முருகனுடைய சிவ தத்துவத்தில் அடங்கிய முகம் ஒரு பக்கம், மறுபக்கம் அந்த வேலுக்கு பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிரத்யங்கிரா மூஞ்சி தான். அது சாஸ்திரத்திலே இருக்கு, பிரத்யங்கிரா அவ்வளோ பலம் வாய்ந்தவோ. அதே மாதிரி சபரிமலை, சபரிமலையில 18 படிகள் 18 மலைகளுக்கு 18 அதிதேவதைகள். அந்த அதிதேவதையில் அதிதேவதைகள் தான் 18 படிகளானது. அதில் 16வது படி பிரத்யங்கிரா படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரத்யங்கிரா அதர்வண வேதத்தில் பல விஷயங்களில் பல்வேறு நிலையில் பல பேரை காப்பாற்றுன்னு வரலாறு இருக்குது அதர்வண வேதத்தில். ஓம் ஷம் பச்ச ஜுவலாஜகவே கராள தம்பஸ்ட்ரே பிரத்யங்கரே ஷம் க்ரீம் ஹும் அப்படின்வாங்க. அந்த பிரத்யங்கிராதேவனுடைய அபராஜிதாயாய விட்மகே பிரத்யங்கிராயாய துமகி தன்னோ உக்ரா பிரச்சோதயாதே. அதாவது பிரத்யங்கிராதேவியை பிடிச்சிட்டீங்கனாலே போதுங்க, வேற ஒண்ணுமே தேவையில்லைங்க. அவ பாதத்தை பிடிச்சாலே யாருக்கும் பயவிட வேண்டிய, நான் யாருக்குமே பயவிட மாட்டேன், என்னை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது நெருங்கினாலே சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக, சிரிப்பவர் தமக்கம், பழிப்பவர் தமக்கம், துருப்புகள் நெருப்புன்றடியா அப்படின்னு அருணகிரிநாதர் பண்ண மாதிரி, என் தேவி பிரத்யங்கிராவை பிடிச்ச நான் யாருக்குமே பயவிட மாட்டேன். பிரத்யங்கிராவை நீங்களும் பிடிங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கு இங்கே வராங்களே, வந்தவங்களே வராங்களே, எப்படி அவங்க தொடர்ந்து வராங்க, ஏன் வராங்க சொல்கிறாங்க. ஒரு மாதம் என்னால் வர முடியலன்னா அடுத்த மாதம் ஒரு பவர் இல்லாத போகுது, ரீசார்ஜ் பண்ணின்னு போனால் தான் எனக்கு பவர் அருங்க. நிச்சயம் சத்தியம் உணர்ந்து 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 ஓதுதற்கறியவள், உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும் பிரத்யங்கிராவை. பிரத்யங்கிராவை பார்த்து பயவிட வேண்டியதில்லை, அது வாய் எப்படி திறந்து நிற்கு, எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, கெட்ட போய் அம்மா பிரத்யங்கிரா அப்படின்னாலே அவள் பேச ஆரம்பிச்சிடுவா. அவங்களோட 4 சிங்கங்கள் 4 வேதங்களே சிங்கங்களாக மாறுகின்றன. ஆங்கிரச முனிவர், பிரத்யங்கிரச முனிவர், 2 முனிவர்கள் பிரத்யங்கிரா தேவியினுடைய எந்தரத்த மந்திரத்தை கண்டுபிடிச்ச மகா முனிவர்கள். மகாலட்சுமியும் சரஸ்வதியும் வெஞ்சாமர வீசுறாங்க. அதாவது நரசிம்மருடைய உக்கிரத்தை தணிச்சதுனால அந்த அசுரத்தன்மை இவங்க உடம்புல ஏறிட்டு இவங்க உக்கிரமா இருக்கிறாங்க. அதை தணிக்கிறதுக்கு 2 பேரும் வெஞ்சாமர வீசினே இருக்கிறாங்க. பிரம்மன் தன் தர்ம பத்தினி அனுப்பிச்சிட்டார், மகாவிஷ்ணு தன் தர்ம பத்தினி அனுப்பிச்சிட்டார். இந்த அம்மா யாரு? அன்னைக்கு பார்த்த சாரதி திருவள்ளிக்கேணியில பார்த்தனுக்கே தேர் ஓட்டிய பார்த்த சாரதி. அந்த மாதிரி இந்த சுவாமிக்கு தேரை ஓட்டக்கூடிய ஒரு சாரதி இந்த தேவி, இந்த அம்மா. இவங்க தான் அந்த ரதத்தில், சிம்ம ரதத்தில் அம்பாள் சிம்மத்து மேலே உட்கார்ந்துருக்க இந்த சிம்ம ரதத்தை அழைச்சிட்டு போகிறாங்க. நான் பாருங்கள், எங்கே போனாலும் ஏதாவது ஒன்று எனக்கு நடக்குதுன்னா பிரத்யங்கிரா எதற்கு வருவாள், எனக்கு நல்லா தெரியும். உடனே புல் பவர் ஏறிடுவேன், எனக்கு ரொம்ப சக்தி மிக்கவன் ஆகிடுவேன். சத்தியமான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நல்ல சத்தியமான் அப்படின்னு பசங்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்றைக்குமே இந்த சத்தி முத்துக்குமார சாமி சத்தியமான் தான் இந்த பிரத்யங்கிராவோட விளையாடுறதுனால, பிரத்யங்கிரா என்னோட விளையாடுறதுனால. அதாவது பிரத்யங்கிராவனுடைய வரலாறு முழுமையாக அடங்கிய மாதிரி ஒரு பாடல் வேணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டபோது நான் எழுதினேன் அந்த பாடல் பார்த்தீங்கன்னா, பிரத்யங்கிரா தேவி பிரத்யங்கிரா, பிரத்யங்கிரா உக்ர பிரத்யங்கிரா, அனவரூபனம் அரக்கணம் இரணியன், ரத்தத்தை துடித்து ரத்தத்தை குடித்திட்ட நரசிம்மனின் கடும் கோபம் தீரவே நடு நடுங்க மடிவிலே பிரத்யங்கிரா தோன்றினாள்,
ஜெய ஜெய பிரத்யங்கிரா தோன்றினால் அப்படின்னு அந்த பாடல கொண்டு வந்திருப்பேன். பிரத்யங்கிரா வந்து அவளை நான் நினைக்கும் போதெல்லாம் என்னோட பலமாயிடுவா. ஒரு அமாவாசை அன்னைக்கு பிரத்யங்கிரா மந்திரத்தை சொல்லிட்டே இருப்பேன். ருத்ரயாமல தந்திரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ருத்ரயாமல தந்திரத்தை நான் பார்வதி தேவி வந்து சிவபெருமான் கேட்கிறாங்க, ஆபிசார கருமான்ற கர்மாவால பாதிக்கப்பட்டா அந்த குழந்தை எப்படி காப்பாத்துறதுன்னு. அப்ப சுவாமி சொல்ற ருத்ரயாமல தந்திரம் சொல்றேன் கேட்டுக்கோ, இதை யாரு படிச்சாலோ இல்ல படிக்கிறத காதுக்களை காதல உள்வாங்கினாலோ அந்த பூஜைக்கு அந்த வேகத்தை பார்த்தாலோ செய்வனை தானே போயிடும் அப்படின்ற. அதை நான் ஒவ்வொரு மாதம் அந்த அதே ருத்ரயாமல தந்திரத்தில் என்ன சொல்லப்படுது தெரியுமா, இதை படிக்கிறவங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் யாருன்னா எத்தனா நம்ம உண்மையாக நேர்மையாக இருக்கிறவங்களாந்தா அது நம்ம நம்மளாண்ட வரும். வந்த உடனே நம்ம மேலே பிரத்யங்கிரா வந்து உக்ரங்க இறங்கி அதை எடுத்துன்னு போயிடும். அவங்க பிரச்சனையே பிரத்யங்கிரா மேலே வந்து காப்பாற்றும். ஒழுங்கான பூஜை பண்ணாமல் பிரத்யங்கிரா வச்சு சம்பாதிக்கிறோன்னு ஆசைப்பட்டு பிரத்யங்கிரா வச்சுருக்கிறாங்கனாக்கா அது பாதிச்சது பாதிச்சிருந்தான், நம்மளை விட்டு போகாது. அந்த உக்ரகம் வந்து அதை காப்பாற்றி தூக்கின்னு போகாது. அதனால சாதாரணமானவள் இல்லை. நான் பிரத்யங்கிராவை ரொம்ப குழந்தையாக நினச்சி பிரத்யங்கிராவோட விளையாடி பிரத்யங்கிராவோட பேசி கொஞ்சி குலாவி, அதாவது அஞ்சன்னமையிடும் அம்பிகையே அஞ்சன்னமையிடும் அம்பிகையே எம்பிரான் கொஞ்சி குலாவிடும் வஞ்சியே நின்னிடம் தஞ்சமென அடைந்தேன் தாயே ரட்சிப்பாயின்ற மாதிரி அந்த தாயிட பிரத்யங்கிராவில் வந்து ரொம்ப வேண்டி உருகி பிரார்த்தனை செய்து உலகம் நல்லா இருக்கணும், உன்னை சார்ந்த அமாவாசைக்கு வரவங்களை நீ காப்பாற்றணும் அம்மானு, எந்த எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்காம யாருன்னே காசை கேட்காம உண்டியில கூட வைக்காம அமாவாசை அன்னைக்கு மிளகா போட காசு தாங்க, மிளகா போடணும்னா காசு கட்டணும்லாம் இல்லாம இலவசமா யாரா இருந்தாலும் வரிசல்ல வந்து போடலாம், நீங்களே உள்ள போய் வழிபடலாம். சனாதன சன்மார்க்கு அம்பால பூரண அருளை பெற்று போங்க. வயிறார எல்லாருக்கும் தீர்த்தம் தெளிச்சு வயிறார சாப்பாடு போட்டு சுட சுட அற்புதமான அந்த சிற்றுண்டியை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி மனதார நைட்டு 12 ஆனாலும் 1 மணி ஆனால் 7:30 மணிலேருந்து 9:30 மணிக்கு முடிகிற யாகம், அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு விட்டு என்னை வந்து பார்த்துட்டு போட்டு கோயில சாப்பிட்டா 12:30 கூட ஆயிடும். அவங்கள பொறுமையா பார்த்து நிதானமா பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு, ஏன்னா லோகக்ஷேமம் பரமானந்தம் என்பதற்காகத்தான் மகான்கள் வாழ்கின்றார்கள். நம்ம தூங்கறதுக்காகவோ சாப்பிடறதுக்காகவோ சம்பாதிக்கிறதுக்காகவோ வாழல. ஏனென்றால் இறை அருள் எங்க சித்திக்கும், எங்க பவரா இருக்கணும், எங்க வியாபார நோக்கோடு இல்லையோ, எங்க சம்பாதிக்க ஆசை இல்லையோ அந்த இடத்துல பூரணமா இருக்கும். அந்த வகையில பிரத்யங்கிராவை நான் உண்மையா நேர்மையா இன்னைய வரையில் இந்த 37 வருஷத்துல நேர்மையா இருக்கிறேன். அதுக்கு அவ வந்து என்னோட உட்காந்துட்டா, என்னோட கலந்துட்டா, என்னோட உரையிறா, நடத்தி தரா, இதுதான் உண்மை. ஆட்டு வைத்தால் ஆக்கு வைத்தால் ஆடுகின்றேன்ன்ற மாதிரி அவ ஆட்டு வைக்கிறா ஆடுகின்றேன். ஒவ்வொரு அமாவாசையும் 4 நாள் முன்னாடி வரையில் ஒன்றுமே இல்லாத 0 வாட்ஸாக இருக்கேன். அமாவாசையாக இப்படி தான் முடியுதுன்னு தெரியல, பவர் ஏறிடுது. அடுத்த அமாவாசை வர வரையில் ரீசார்ஜ், அடுத்துக்கு அமாவாசை ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன், மக்களையும் ரீசார்ஜ் பண்ணி அனுப்புகிறேன், எல்லாரும் நல்லா இருக்கிறேன். பிரத்யங்கிரா தேவியை எப்படி வழிபட வேண்டும்? தேய்பிறகு அஷ்டமியில் தீபம் போட்டு வழிபடுங்க. என்ன மாதிரி தீபம் போடணும் அப்படின்னா, நெய்யில் பசு நெய்யில் தீபம் போடணும், நிச்சயமாக நல்லது நடக்கும். இல்லை நான் நல்ல எண்ணெயில் போடுறேன்னு சொன்னால் பூசணிக்காவை 2 வெட்டி உள்ளே இருக்கிறவங்களாம் தோண்டி எங்கனா தூரம் போட்டு வந்து கோயிலை அசுத்தம் பண்ணாதே. ஏன்னா கோயிலில் தோண்டி போட்டிங்கன்னா கோயிலில் பூசணிக்காய் தீபம் போடக்கூடாதுன்னு அப்புறம் அது விளம்பரப்படுத்துவாங்க, டிவியில் எங்கன்னா சொல்லி விளம்பரப்படுத்துவாங்க, பூசணிக்காய் தீபம் போடக்கூடாது அது பாவம் அப்படின்னு. எந்த வேதத்தில் சொல்லப்பட்டுக்குது பாவம்னு, எந்த ஆகமத்தில் சொல்லப்பட்டுக்குது போடலாம், அதர்வாண வேதத்தில் சொல்லப்பட்டுக்குது, கூஷ்மாண்டத்தில் என்னென்ன பண்ணலான்னு. கூஷ்மாண்டன்ற அந்த பூசணிக்காவில் தீபம் போடலாம், நல்லெண்ணெயை ஊற்றி சிவப்பு கல்லை திரி போட்டு விரல் தினத்தில் போட்டு தினத்தை திரி போட்டு தீபம் போடலாம். எண்ணெயை வழி வழியை ஊற்றாமல் கீழெல்லாம் ஊற்றாமல் பாழாக்காமல் போடலாம். நான் சொல்லி தருவேன்,
டிசிப்ளினையும் சொல்லி தருவேன். என்னென்ன ஒரு பழக்கம் இருக்கு, தீபம் போடுன்னு சொல்லிட்டு வழி வழியை ஊற்றி அது கோயில் ராசி பண்ணிடுச்சுன்னா என்ன திட்டிங்க இருப்பாங்க, டிசிப்ளினையும் சேர்த்து தான் சொல்லி தருவேன். அதனால் தேய்பிறை அஷ்டமி வழிபாடு ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி பிரத்திங்கிராவுக்கு அமாவாசையாகும் இந்த மாமுண்டூர் வடபாதி எளிமையாக நடக்குது, சிறப்பாக நடக்குது, உண்மையாக நடக்குது. அன்பர்களே, ஒவ்வொரு அமாவாசையும் உங்கள் பிரச்சனையை பக்தி ட்ரீம் நேயர்களே, இந்த மாதம் அமாவாசைக்கு மதுரையிலேருந்து வந்தாங்க, திருச்சியிலேருந்து வந்தாங்க, பெரம்பலூர்லேருந்து வந்தாங்க, இங்கேருந்தெல்லாம் வந்தாங்க, போயிட்டு சந்தோஷமாக சொன்னாங்க, ஒரு பெரிய மன நிறைவு இருந்ததுன்னு ஃபோன் பண்ணி இன்னைக்கு கூட காலையில் பேசுகிறாங்க. ஏகத்துக்கு வாங்க, நிச்சயமாக 100% நல்ல பலன் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். இழந்ததெல்லாம் பெற்றுடுவீங்க, எதிரிகள்லாம் நாசமாயிடுவான், பலத்தை பெற்றுடுவீங்க. ஏன்னா இன்னைக்கு எதிரிகள் நிறைய இருக்காங்க, எதிரிகளை துச்சம் பண்ணுற தேவி யாருன்னா எங்கள் தாய் பிரத்யங்கிராதான். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. கருணையே பார்க்க மாட்டான். எதில் கருணை பார்க்க மாட்டான்னா, தன்னுடைய பக்தனுக்கு ஒண்ணுனா கருணை பார்க்க மாட்டாள், யாரையும் அடிக்க முற்பட மாட்டாள், யாரையும் அடிச்சு துவம்சமாக்க துளி கூட தயங்க மாட்டாள். தன்னுடைய பக்தனுக்கு ஒண்ணுனா எதிரியை தூள் தூள் ஆக்கி பார்க்கக்கூடிய மகாசக்தி யாருனா எம் தாய் பிரத்யங்கிரா. இன்னைய வரையில் எத்தனையோ பேரை நான் பார்த்துட்டேன், என்னண்டே ஒரு மாதிரி வந்தவங்கலாம் இன்னைக்கு உலகத்திலேயே இல்லாத போயிருக்காங்க. இது சத்தியமா நடந்திருக்கு. நான் வந்து அம்மாட்ட சொல்லுவேன், எல்லாருக்கும் நல்லது செய்ய மாட்டேன், ஆனால் விடமாட்டான். நம்ம ஒன்றா கேட்கலாம், அவளாண்ட நல்லது செய்யுங்கன்ட்டு. தன் பக்தனுக்கு ஒன்றுனா பிரத்யங்கிரா விட்டு தரமாட்டா. பிரத்யங்கிரா பயம் போக்கும் தேவதை, பயம் நீக்கிற தேவதை, பயத்தை போக்குற தேவதை, நம்மளுக்கு பலத்தை கொடுக்குற தேவதை, சத்திய தேவதை, மிகப்பெரிய பலமாகந்த தேவதை. அதனால தான் அதை சூட்சமாக வச்சுருந்தாங்க. இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பரவிடுச்சு, வியாபித்து வெளிவந்துட்டா. ஏன்னா கலியுகம் இந்த நேரத்தில் இவெல்லாம் வெளியில் வந்தால் தான் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பாற்ற முடியும். கண்ணன் சொன்னான், அதாவது எங்கெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் நான் அவதாரம் செய்ய, எப்படி அவதாரம் செய்வான் தெரியுமா, இப்படியெல்லாம் தான் அவதாரம் செய்வான், பல ரூபம் எடுத்துருவான், எந்த ரூபம்லாம் வருவான் தெரியாது கண்ணன். அதனால் இந்த பிரத்யங்கிரா தேவியை வந்து நல்லா புரிஞ்சுங்க. அவளுக்கு ரொம்ப அமாவாசை ஏகத்துக்கு வரீங்க. இங்கே கோயிலை பொறுத்தவரையில் நாங்கள் செய்கிறதான் போடுவோன்னு இல்லை, நீங்கள் கூட உங்கள் வீட்டில் சீந்தத்துன்னு வந்தால் அதை ஏகத்தில் போடுவோம். உப்பில்லாத மெதுவடை மிளகு மட்டுமே அதில் போட்டு அந்த மெதுவடையை சுட்டு சுத்த பத்தமாக சுடணும். சொல்லுவாள்ல, தெய்வத்துக்கு பிரசாதம் செய்யும்போது வாயை துணி போட்டு கட்டின்னு செய்வாங்க. நிறைய பேர் இடத்துல பார்த்தீங்கன்னா மடப்பள்ளியிலலாம் வாயில் துணி போட்டு கட்டிங்கன்னா நம்ம எச்சல் அதில் படக்கூடாதுன்ட்டு சுத்தமாக செய்து அந்த பிரசாதத்தை எடுத்துன்னு வாங்க. அதை நெய்யில் தேன் ஒரு 1/4 லிட்டர் தேன் வாங்கினுவாங்க, ஒரு 200 தேன், 1/2 கிலோ தேன், 1/2 கிலோ தேன் வாங்கினுவாங்க. அந்த வடையில் ஊற்றுங்க. உப்பில்லாத மெதுவடை மிளகு மட்டுமே போட்டு வந்த மெதுவடையை தேனியில் துவைத்து பிரத்யங்கிரா தேவிக்கு நைவேத்தியம் பண்ணி ஏகத்தில் போட்டால் சிறப்பு. அதே மாதிரி வெள்ளை எள்ளு வெண்கடுக்கு வெள்ளைக்கடுக்கு வெண்கடுக்குன்னு சொல்லுவாங்க, அதை போட்டால் நல்லது. நீட்டு மிளகாய் வறுமிளகான்னு சொல்லுவாங்க, காஞ்ச மிளகாயில் நீட்டு மிளகு, அது ஏகத்தில் போட்டால் நல்லது. ரொம்ப பவர்ஃபுல் நல்லது எதுன்னா அந்த மிளகாய் தான். அதனால்தான் மூட்டை மூட்டையாக மிளகாயை கொட்டணும். மிளகாய் வேள்வி நாயகின்னு பேர் அவளுக்கு. நிச்சயமாக அந்த மிளகாயை போடும்போது நம்ம கஷ்டம்லாம் வாங்கிடுவாங்க, அதுக்கான பலன் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு யாரால் கஷ்டம் இருக்கோ, எவன் பிரச்சனை பண்ணுறானோ அவனை நினச்சி மிளகாய் போடும்போது என்னை அதுலேருந்து காப்பாற்றுமா, அவனாண்டே என்னை காப்பாற்றிட்டா போதுன்னு சொல்லி பாருங்களேன். அவனுக்கு திருந்த சாய்ஸ் கொடுப்பான், அவன் திருந்தெல்லாம் அடித்து தூக்கிட்டு வந்துனே இருப்பான். இதுதான் உண்மை, அதுதான் பிரத்திங்கிறான். நான் பிரத்யங்கிராவை பிடிச்சதுலேருந்து யாருக்கும் பயப்படுறதில்லை. பிரத்யங்கிராவை வந்து எல்லாரும் கடவுளை தேடி போவாங்க, கடவுள் என்ன தேடி வந்தார், கடவுள் ரொம்ப தேடி வந்தால் தான் சித்தர், கடவுளை ரொம்ப தேடி போனால் பக்தன் சொல்லுவேன். நான் வந்து பிரத்யங்கிராவை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு நாள் என்னை தேடி தான் இந்த பிரத்யங்கிரா தேவி இங்கே வந்தா, இப்படி தான் வந்தாலே பெரிய மிராக்கள் அது. இன்னைக்கு 32 வருஷமாக அந்த ஏகத்தை பண்ணுறோம். பிரத்யங்கிரா தேவி மனம் குளிர உட்காந்துட்டு வரவங்களை புன்முக அந்த சிரித்த முகத்தோடு உக்கிரமாக இருந்தாலும், இங்கே பாருங்கள் உக்கிர மூஞ்சியில் சிரித்த முகம் தெரியும், நல்லா அம்பாள் கலையாக தெரியும், அழகு இருக்கும், அழகான பிரத்யங்கிரா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம்னு வந்து அவளால் நின்றுட்டா, அந்த கஷ்டத்தை யாரால் வந்ததோ அவங்கள வேறு அறுத்துடுவோம். அப்படிப்பட்ட தெய்வம் உண்மையான தெய்வம். இந்த நேரத்தில் இந்த கலியுகத்தில் பிரத்யங்கிரா தேவி மாதிரி பூஜை தான் தேவை. நீங்கள் அமாவாசைக்கு வாங்க, வடபாதி வாருங்கள்,
வளமோடு வாழுங்கள், பிரத்யகிராவை பிடியுங்கள். இந்த பூமாத்தம்மன் விரைவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இந்த பூமாத்தம்மன் கோயிலில் பூமாத்தம்மனையும் பிரத்யங்கிராவும் பிடியுங்கள். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பிரச்சனையை தீர்த்துனா வாங்க ஏகத்துக்கு, உங்கள் பிரச்சனை உறுதியாக தீர்ந்துடும். தொடர்ந்து வருவீங்க, விடவே மாட்டீங்க. ஒரு ஏகத்துக்கு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். ஜெய பிரத்யங்கிரா, ஜெய ஜெய பிரத்யங்கிரா, ஜெய பிரத்யங்கிரா, ஜெய ஜெய பிரத்யங்கிரா. ஓ